அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஒன்று நாளாகமம் 26:4-5 வாசிக்கும் பார்க்கலாம். ஓபேத் ஏதோமின் குமாரர் மூத்தவனாகிய செமாயாவும் யோசபாத் யோபாக் சாக்கார் நெதனேயேல் அம்மியேல் இசக்கார் பெயுல்தாயி என்னும் 2, 3, 4, 5, 6, 7, 8 குமாரருமே தேவன் அவனை ஆசீர்வதித்திருந்தார். தேவன் ஓபேத் ஏதோமையும் அவன் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் ஆசீர்வதித்தார். இவனுடைய ஆசீர்வாதத்துக்கு என்ன காரணம்? தாவீது ராஜா உடன்படிக்கை பெட்டி கொண்டு வந்து வீட்டிலே வைத்தார். அந்த உடன்படிக்கை பெட்டி வீட்டில் இருந்த அந்த காலம் அளவும் தான் இவன் ஆசீர்வாதம் பெற்றான். இந்த 3 மாதத்தில் அவனுடைய ஆசீர்வாதம் தேசத்துக்கே தெரிய வந்தது. இவன் என்ன செஞ்சிருப்பான், இதனால் தேவன் ஆசீர்வதிப்பார் என்றால், இந்த உடன்படிக்கை பெட்டி ஆகிய தேவ பிரசன்னம், அந்த தேவ பிரசன்னத்தை காத்து கொண்டான். உடன்படிக்கை பெட்டியை அவன் தன் வீட்டில் வைத்து அதற்கு ஒரு கனத்தை செலுத்தி பலியை செலுத்தி தன்னையும் தன் குடும்பத்தையும் பரிசுத்தப்படுத்தி கொண்டு அந்த உடன்படிக்கை பெட்டி அவ்வளவாய் கனம் பண்ணினான். தன் குடும்பத்தை பரிசுத்தப்படுத்தி கொண்டு உடன்படிக்கை பெட்டிக்கு செய்ய வேண்டிய சகல பலிகளை செலுத்தி கனம் பண்ணின விளைவு ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். மட்டுமல்ல, உடன்படிக்கை பெட்டியை கனப்படுத்தினால் என்ன நடக்கும், கனவீனம் பண்ணினால் என்ன ஆகும் என்று நன்கு அறிந்தவன் இந்த ஓபேத்தேதம். கனவீனம் பண்ணினால் ஊசாவுக்கு என்ன நடந்தோ அதுதான் நடக்கும்னு அவனுக்கு தெரியும். கனம் பண்ணினால் தேவன் எப்படி ஆசீர்வதிப்பார் என்பதை அறிந்திருந்தான். ஆகவே தான் இந்த உடன்படிக்கை பெட்டியை பெற்றுக்கொண்டு அதை கனப்படுத்தினான். தன் குடும்பத்தை அர்ப்பணித்தான். பரிசுத்தப்படுத்தி பயபக்தியாய் நடந்து கொள்ள விளைவு தேவன் அவனை ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் அருமையான கத்திரிப்பிடுகளே, உங்கள் குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் கர்த்தர் சொல்ல உடன்படிக்கை பெட்டியாக இயேசு உங்கள் வீட்டில் இருக்க வேண்டும். தேவ பிரசன்னம் இருக்க வேண்டும். ஆண்டவரின் கனப்படுத்துகிற வீடாக வீடு இருக்கணும். கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளிலும் பாடி ஆராதிக்கிற வீடாக இருக்க வேண்டும். அது ஜப வீடாக இருக்கணும். ஆண்டவருடைய ஆலோசனை கேட்கிற வீடாக இருக்கணும். அப்படி ஆண்டுடைய ஆலோசனை கேட்டு அருள்நாதர் இயேசுவை கனப்படுத்துகிற ஒரு வீடாக இருந்தால் கர்த்தர் சொல்ல உங்களையும் தேவன் அப்படி ஆசீர்வதிப்பார். ஆவிக்குரிய பூமிக்குற சகல நன்மைகளால் நிரப்புவார். ஒரு குறை அப்பா வைக்க மாட்டார். ஓபேத்தேதோம் ஏதோ வீட்டை தேவன் ஆசீர்வதித்து போல உங்க வீட்டையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.